அஸ்ஸலாமலைக்கும். நாம இன்னைக்கு மீன் தாங்க வரக்கு போகிறோம். இது மத்தி மீன். இது வரைக்கிற மீனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலான்றது, நிறைய மசாலா சேர்க்க போகிறது இல்லை. நம்ம ஒரு ரெண்டே பொருள் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. இது ஹோம்மேட் மசாலா மாதிரி தான் இன்னைக்கு செஞ்சு நம்ம சேர்க்க போகிறோம். பார்க்கலாம் என்ன மசாலா சேர்க்க போகிறோன்றது. இது கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க வச்சுருக்கிறேன். நம்ம முட்டையெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை இதில். இது உதிராமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் மிளகா பொடி சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மீனுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இப்படி மசாலா போட்டு வச்சுடுங்க. மசாலா தடவி வச்சுருக்கேங்க. ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். ஊறதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது போடும்போதே கொஞ்சம் ஊறிச்சு கலர் மாறிட்டு பாருங்க. மசாலா தடும்போது இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஊறிடுது. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நான் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம வறுத்துடலாம். இனிமேல் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கால் மணி நேரம் ஆச்சு. நம்ம இதை வறுத்துக்கலாம். நல்லா ஊறிச்சு இந்த மீன். இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். தவாவில் போட்டு தான் வறுக்க போகிறேன். மசாலா இது உதிராமல் வரும். இது மத்தி மீன் தாங்க. இது குட்டியாக இருக்குது. குட்டி குட்டி மீன். இதை நல்லா வறுத்துட்டோன்னா இதில் இருக்கிற முள் கூட சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரி முறு முறுன்னு நல்லா வரப்பட்டுடும். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. இன்னொரு சைடு பாருங்க, நல்லா வரச்சு வரப்பட்டுச்சு. மசாலா உதிரவே இல்லை பாருங்க. நல்லா இது முறு முறுப்பாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, நல்லா சிவரை வறுத்து வறுத்து வரப்பட்டுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வறுத்த மீன் நல்லா வறுத்தாச்சு பாருங்க. பாருங்க, நல்லா உடையுது பாருங்க. இது வந்து அப்படியே மென்று சாப்பிட்டுடலாம். நம்ம கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. மசாலா கூட ஒன்றும் சின்னாரே சேர்க்கலை. ஒரே ஒரு மசாலா சேர்த்து தான் நம்ம வறுத்துருக்கோம். எவ்வளோ அழகான மீன் கிடச்சிச்சு பாருங்கள். நமக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.